வைதேகிஸ் வ்ளாக்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது. இன்னைக்கு வந்து பாப்பா வந்து வீட்டில் வந்து போட்டோ எடுக்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து இங்க சீமந்தம் ஆல்பம்ல வந்து பாப்பாவோட போட்டோன்னு ஆட் பண்ணி ஆல்பம் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதனால வந்து இங்க போட்டோகிராஃபர்ட்ட கேட்டிருந்தேன், ஓகே நான் ஃப்ரீயாவே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது போட்டோகிராஃபர்ஸ் வந்து வீட்டில் வந்து பாப்பாக்கு வந்து போட்டோ எடுத்து கொடுக்குற ஒரு குட்டி செக்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாப்பாக்கு வந்து நான் ரெண்டு மூணு காஸ்டியூம் எடுத்து வச்சிருக்கேன், பட் அவளை ரொம்ப போட்டு இரிட்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஒன் காஸ்டியூம் டூ காஸ்டியூம் அவளுக்கு எது வந்து ஒத்துக்குதோ எது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாலோ அதை மட்டும் வந்து போட்டு போட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வ்ளாக் தான் கண்டிப்பாக வ்ளாக் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பாப்பா காலையில் நாங்கள் குளிக்க ஊற்றிட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் அவங்க நல்லா தூங்குவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக காலையில் நாங்கள் குளிக்க ஊற்றிட்டோம். குளிக்க ஊற்றினா மேடம் வந்து நல்லா அப்படியே ஜம்முன்னு தூங்குவாங்க, டிஸ்டர்பன்ஸே இருக்காது சுத்தமாக. குளிச்சுட்டு வந்து அவங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் சேம் டைம் நான் வந்து பாப்பாக்காக டிசம்பர் பூ கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பூ வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு குழந்தைக்கு பூ வைக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் பூ நானே கட்டிகிட்டு இருந்தேன் பாப்பா ஃபோட்டோக்காக. ஆக்சுவலி மார்னிங் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தோம், பட் அப்படியே தள்ளி தள்ளி ஈவினிங் ஆகிடுச்சு. 2-3 காஸ்டியூம்ஸ் நான் சொல்லி இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டுப்பாவடை, இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அரௌண்ட் வந்து ஒரு 400 அப்படி போட்டிருந்தது, பட் ஆஃபரில் ஜஸ்ட் எனக்கு வந்து 250 தான் கிடச்சிது. பட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேடம் வந்து நான் அப்படியே லாக் பண்ணிட்டேன். சும்மாவே கை கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் லாக் பண்ணோன்னா கொஞ்சம் அப்படியே கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. முன்னாடி வந்து எல்லாரும் கிளிகிளிப்பெல்லாம் வச்சு ஆட்டிட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்காங்க. மேடம் பூ வச்சுருக்காங்க பாருங்கள், ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இருந்தது அந்த பூ அந்த ட்ரெஸ்ஸுக்கு. குட்டியாக வச்சுருந்தா கூட அந்த அளவுக்கு க்யூட்டாக தெரிஞ்சிருக்காது. நான் அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே வழியை விட்டுட்டேன். சரி இப்போ நெக்ஸ்ட் காஸ்டியூம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பட்டுப்பாவோட, அடுத்து டிஷர்ட். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பாப்பாவுக்கு வேஷ்டி சட்டை போட்டேன், பட் அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் கிளம்பிட்டாங்க. பட் நான் வேஷ்டி சட்டை போட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து ஒரு ஞாபகமாக. ஸோ மேடம்க்கு வந்து பிங்க் கலர் ஷர்ட்டும் அப்புறம் கிறிஸ்மஸ் பேண்ட்டும் போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பேண்ட் வந்து நான் பர்டிகுலராக கிறிஸ்மஸ்க்காக மேடம்காக போய் வாங்கினது. அவங்களுக்காக நிறைய நான் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்குவேன். ஸோ நான் போட்டிருக்க டாப் வந்து அஜியோவில் வாங்கியிருந்தேன். அஜியோவில் வந்து இது வந்து அரௌண்ட் ஒரு 450 or 500 வந்திருந்தது. ரொம்ப அழகான காட்டன் டாப் இது. அவங்களால முடியல, பிகாஸ் அவங்க வந்து இப்போ வந்து பிளே டைம் அவங்களுக்கு. இது சும்மா அப்படி தரையில் போட்டு அப்படியே கவுந்தரிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ நாங்கள் என்றைக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு எடுத்தோம். இது மேடமோட 100th டே. ஸோ மகனோட 100th டே செலிப்ரேஷனுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம். இந்த ஃபோட்டோஷூட் பண்ணி கொடுத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து என்னுடைய சீமந்தம் ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி இந்த மெட்டர்னிட்டி எப்போ முன்னாடியே ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி கொடுத்தவங்க தான். ஒரு ஃபுல் பேக்கேஜை பண்ணாங்க. அண்ட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இது வந்து எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கள டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் காஸ்ட்டு சொல்லக்கூடாது, எனக்கு அவ்வளோ கம்மியான காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டை நிறைய விசாரித்தேன், பட் இவர் வந்து இவர்கிட்ட ஒரு சர்வீஸ் தான் நான் பண்ணிக்கிட்டேன். பட் அதில் வந்து ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறனால கண்டிப்பாக நான் இவரை ரெஃபர் பண்ணேன். நீங்கள் பாண்டியில் இருக்க பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேஷன் ஜாஸ்தி இருக்கும். உங்களை விட அவங்க அதிகமான கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அவங்களே சைடில் வந்து பாப்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் வேணால் உங்களுக்கு தேவை மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய சீமந்தம் ஆல்பமில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுக்காக கேட்டிருந்தேன், பட் அவங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் பாப்பாவோட எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்தார். அவர் வந்தோடனே வந்து அகெயின் மறுபடியும் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவர் கிளம்பிட்டார் ஆல்மோஸ்ட், மறுபடியும் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த செக்மெண்ட். மேடம்க்கு வந்து சூப்பரான ஒரு பட்டுப்பாவோட போட்டிருக்காங்க பாருங்கள், ரெட் அண்ட் க்ரீன், டிப்பிக்கலான பட்டுப்பாவடை. ஸோ இது வந்து எனக்கு இதில் பூ வைக்கணும்னு ஆசை, பட் அவங்க சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல, அதனால் வந்து பூ வைக்காமல் அப்படியே நாங்கள் எடுத்துட்டோம். கையில் பாருங்கள், அவங்க வந்து அந்த இதை ஆட்டிக்கிட்டே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃபார்ச்சுனேட்டாக வந்து குளிக்க வச்சதுனால வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, இல்லை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பாப்பா தம்பி யார் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணுங்கள். மெமரிஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் லாஸ்ட் ஆகும். ஸ்ட்ராங்காக நம்புற பர்சன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.